அட பாசு, ஏன் நின்றுட்டு இருக்கீங்க? உக்காருங்க, உங்கள் வீடு தானே? என்ன பிரைவேட் மேட்ரு? அதுவா? இன்னைக்கு விடிய காலையில் ஒரு நியூஸ் பேப்பர்காரன் நம்ம பாரதி பார்க் வழியாக போயிட்டு இருந்தான். திடீர்னு பார்த்தா ஒரு கார் பிரேக் அடிக்கிற சவுண்ட். என்னன்னு சொல்லிட்டு மடமடன்னு சைக்கிள் விட்டு இறங்கி போய் பார்த்தா உங்களை மாதிரிப்பா ஒரு மூணு பசங்க ஒருத்தனை காரில் இடிச்சுட்டு அவனை தூக்கி அப்படியே டிக்கியில் போட்டு கிளம்பிட்டானுங்க. அந்த நியூஸ் பேப்பருக்காரன் ரொம்ப நல்லவன். இந்த விஷயத்தை போலீஸ் சண்டெல்லாம் சொல்ல, நானாக தான் வையன் கண்டிப்பாக சொல்லிட்டுருப்பேன். அப்புறம் அந்த நியூஸ் பேப்பருக்காரனுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. இந்த விஷயத்தை போலீஸ் சண்டை சொன்னால் அவனுக்கு எந்த லாபமும் இல்லை, தேவையில்லாத அந்த பசங்களையும் பிடிச்சி ஜெயிலில் போடுவாங்க. அதான் சம்மந்தப்பட்ட ஆளை பார்த்து பேசி ஒரு நல்ல அமௌண்ட்டை வாங்கிட்டோன்னா அவனுக்கும் லாபம் அந்த பசங்களுக்கும் லாபம். என்ன நான் சொல்கிறது? எவ்வளோ வேணும்? ஒரு மாதம் ஃபுல்லாக கண்ணு முழிச்சு பேப்பர் போட்டால் ஒரு 3000 ரூபாய் கையில் நிற்கும். வருஷத்துக்கு 2×50 20000 ரூபாய் தான் நிற்கும். எனக்கு வந்து இப்போது 29 வயசு ஆகுது. எப்படியும் இன்னும் ஒரு 40 வருஷம் உயிரோடு இருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு 10 லட்சத்தை இந்த டேபிள் மேலே போட்டிங்கன்னு வைங்களேன், அப்படியே தூக்கிட்டு ஓடிடுவேன். உங்கள் கண்ணு முன்னாடியே வந்து நிற்க மாட்டேன். ஆ, ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வா, பணம் ரெடியாக இருக்கும். நம்பலாமா? நம்பலாம். நியூஸ் பேப்பருக்காரன் காசு கேட்ட போய் அடித்து விரட்டியிருக்கலாம்ல, இவனுக்கெல்லாம் போய் பயந்துக்கிட்டு. டேய், கொஞ்சம் யோசிட. இந்த விஷயம் அவனுக்கு மட்டும்தான் தெரியும்னு உனக்கு கன்ஃபார்மாக தெரியுமா? முதல்ல அவன் கேட்டதை கொடுப்போம். வாங்கிட்டு அமைதியாக இருந்தானா இந்த விஷயம் வேறு யாருக்கும் தெரியாது, அவனுக்கு மட்டும்தான் தெரியும்னு அர்த்தம். அப்புறம் கொடுத்த காசு எப்படி திருப்பி வாங்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது வரைக்கும் நான் சொல்கிறத மட்டும் செய், சும்மா அப்படி பயந்து சாவாத. ஹலோ அப்பா, அக்கௌண்ட்லேருந்து காசு எடுத்தியா? ஆமாடா, திருப்பூர் கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறோம்ல, அதுக்காக தான் எடுத்தேன். இன்னும் என் சேலரி கிரெடிட் ஆகலைப்பா. எனக்கு அர்ஜென்ட்டாக 10 லட்சம் தேவைப்பா. ஏய், எதுக்குடா 10 லாக்ஸ்? பாபி, இப்போதைக்கு 50000 ரூபாய் தான் இருக்குது, மீதி அப்புறம் தரோம். நேத்தல லட்சத்தில் பேசிட்டு இப்படி 1000 தர, சரி ஓகே, மீதி மீதி அப்புறம் தரோம். ஒரு 1 வாரத்தில் வந்து வாங்கிக்கோ.